வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் ரவி. இப்பொழுது சாதாரண சளி பிடிச்சாங்க கூட கொரோனா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறோம். பயமெல்லாம் படாதீங்க, நம்ம வீட்லேயே இருக்குது. சின்ன சின்ன கை வைத்தியத்திலே நீங்கள் எப்பேற்பட்ட சளி, இரும்பல், தொண்டைவலி குணப்படுத்தலாம். அதாவது 4 மிளகு, 4 கிராம்பு, 4 பூண்டுப்பல், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய்பொடி 1/2 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், 1/2 தட்டுங்க, 2 டம்ளர் தண்ணியில் கலங்க, 1/4 டம்ளராக கொதிக்க வைங்க, வடிகட்டி தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பாட்டுக்கு முன்பு 3 நாள் குளித்தால் எப்பேற்பட்ட சளி, இரும்பல், தொண்டை வலி, உடல் சோர்வும் முற்றிலும் குணமாகும். மீண்டும் சொல்கிறோம், 4 மிளகு, 4 கிராம்பு, 4 பூண்டுப்பல், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய்பொடி 1/2 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், 1/2 தட்டி 2 டம்ளர் தண்ணீரில் கலந்து 1/4 டம்ளராக கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை 3 நாட்கள் குடித்தால் சளி, இரும்பல், தொண்டை வலி முற்றிலும் குணமாகும். மேலும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடை பக்கத்தால் இருக்குது அப்படின்னா சுவாச அமிர்தம்னு இருக்கும், ஒரு லிக்யூட் இருக்கும், பச்சை கருப்பத்தில் உப்பு குழச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சும்மா 1/2 ஸ்பூன் அளவு சப்பி சாப்பிட்டு 5 நிமிஷத்துக்கு தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை 3 நாள் 4 நாளைக்கு சாப்பிட்டாலும் அந்த சளி சம்மந்தப்பட்டது கேட்கும். இன்னொன்று சுவாச குடோரின்னு இருக்குது, அதையும் வந்து டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த இழப்பு, சளி சம்மந்தப்பட்டது எல்லாமே கேட்கும். நாம் சொன்ன வீட்டு வைத்தியத்திலேயே உங்களுக்கு முற்றிலும் குணமாகும். மேலும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட மேலும் ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி என்னவென்றால், இடதுகைனா பெருவரலுக்கு கட்ட விரலுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற இந்த மசில் லேசாக ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை 5 முறை இப்படி ஒரு தடவை நீங்கள் 1 நிமிஷம் அப்படி தழுத்தி விட்டிங்கன்னா இடதுகை வலதுகையில் இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா இங்கே அமுத்துனீங்கன்னா இங்கே வலி வரும், இங்கே அமுத்துனா இங்கே வலி வரும். ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை பண்ணுறீர்கள் என்றால் நுரையீரல் நன்கு பலமாகும், நோய் எதிர்ப்பு சக்திகள் உங்களுக்கு உடல் நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாகும், சளி இரும்பல் வராது, நுரையீரல் நல்லா இதாகும், வீசிங் இழப்பு எந்த நோயும் வராமல் உங்களை தடுக்கும். வீட்டு வைத்தியத்தில் நீங்கள் கவலைப்படுங்கள், உங்களுக்கு முற்றிலும் குணமாக இறைவன் பாதம் வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.